உத்தரகாண்ட்ல உத்தரகாசி மாவட்டத்தில் சில்கியாரா டு பார்கோட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையை குடஞ்சி ரோடு போடுற திட்டம் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ சுரங்கப்பாதையோட ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்து அதில் வேலை செஞ்சுட்டு இருந்த 41 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களை காப்பாற்றுறதுக்காக 17 நாளாக போராட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த 41 பேரையும் நேற்று நைட்டு தாங்க காப்பாற்றினாங்க. வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி எம்ஆர்வெட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நான் வெற்றி வாங்க வீடியோ குழப்பலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட ஆகருங்கிற ஒரு மிஷினை வச்சு ஒரு 154 அடி ஓட்ட போட்டுட்டாங்க. நடுவில் கம்பி வந்ததுனால ஃபர்தராக அந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுனாலையும் அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதோட அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேறு பிளான் பண்ணாங்க. அது என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா மலைக்கு மேலேருந்து கீழே ஓட்ட போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த பிளான் தாங்க அந்த 41 பேர்த்தையும் பத்திரமா உயிரோட கூட்டிகிட்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். வாங்க இதை பற்றி ஒரு சில வீடியோ கிளிப்ஸை பார்த்துடலாம். மக்களை நம்ம குறிப்பா சொல்லணும்னா ராட் ஹோல்ஸ்ங்கிற ஒரு அமைப்பை கவர்மெண்ட் இந்த 41 பேரை மீட்கிறதுல ஈடுபடுத்திருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலி எப்படி அதோட கைகாலத்துல யூஸ் பண்ணி நிலத்தை அரிச்சு அரிச்சு ஓட்ட போட்டு உள்ள போயிருந்தாங்க. அதே டெக்னிக்கே இவங்க ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கைய விரல்களை யூஸ் பண்ணி நிலத்தை அரிச்சு அரிச்சு இவங்க ஒரு பெரிய ஒரு ஓட்டையை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராடை இறக்கி உள்ள இருக்கிற மனுஷங்களை காப்பாத்திடுவாங்க. இதே வேலையை தான் வந்து இந்த உத்தரகாண்ட் டனல் இஷ்யூலையும் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பை ஆல்ரெடி நம்ம நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த சுரங்கத்தில் மாட்டிட்டு இருக்கிறவங்களை எப்படியாச்சும் மீட்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த தடையை மீறியும் இவங்களை வர வச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவங்களை வர வச்சதுக்கு அது உண்டான பலன் நமக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாம். நேற்று இவங்க ஓட்ட போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய குழாயை உள்ளே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு குழு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரெச்சரை உள்ளே இறக்கி சுமார் ஒரு 8 மணி வாக்கில் ஃபர்ஸ்ட் நம்பரை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த 40 பேர்த்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. சுரங்கத்துக்கு வெளியில் டெம்பரரியாக ஒரு ஹாஸ்பிட்டல் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சுரங்கத்துலேருந்து அந்த ஒர்க்கர்ஸ் வெளியே வந்த உடனே இவங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் செக்அப் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினா அந்த சுரங்கத்துக்கு வெளியில் ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் நின்றுருந்ததை பார்க்க முடிஞ்சுங்க. அந்தளவுக்கு இந்த ஒர்க்கை ப்ரீ பிளான்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்க எல்லாமே இவங்களை கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீரில் நினைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அங்கே எமோஷனலாக நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்ம கண்ணே கலங்கிருச்சுங்க. யாரோ நம்ம அண்ணனோ தம்பியோ உள்ள மாட்டிட்டு வெளியே வந்தால் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த 41 ஒர்க்கர்ஸும் பத்திரமா வெளியே வரணும்னு இந்தியா ஃபுல்லாக வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக அவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சுன்னே சொல்லலாம். உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமே பார்த்தீங்கன்னா இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராட் ஹோல் மைன்ஸ் அமைப்புக்கும் அந்த வெளிநாட்டு நிபுணர் அர்னால் ஜிக்ஸும் அவங்களோட டீமுக்கும் இவரோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ள மாட்டிட்டு இருந்த 41 பேர்த்துக்கும் தலா 1 லட்சம் நிதியுதவி பண்ணுறதாகவும் அறிவிச்சிருக்காரு. இந்த மிஷின் சக்ஸஸ் ஆனது முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ராட் ஹோல்ஸுங்கிற அமைப்பு தாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இந்த சுரங்கம்லாம் அடிக்கடி சரிஞ்சு விழுந்துறதுனால இவங்களை அங்கே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில் இவங்க அதிகமாக சின்ன வயசு குழந்தைங்களை யூஸ் பண்ணுறதுனால ஒரு வாட்டி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால 2014 தேசிய பசுமை தீர்ப்பாணையம் இவங்களை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த சில்கியாரா டனல் இஷ்யூவில் வேறு எந்த வழியும் இல்லாதனால இந்த ராட் ஹோல்ஸுங்கிற அமைப்பை வந்து கூப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு கவர்மெண்ட் தள்ளப்பட்டுருச்சுன்னே சொல்லலாங்க. இதில் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஃபீல்டுலேயே ஸ்பெஷலிஸ்டான அர்னால் டிக்ஸுங்கிற ஒரு நிபுணரை வந்து இவங்க இந்த டனல் ரெஸ்கியூவில் வந்து ஈடுபடுத்தியிருந்தாங்க. இவர் அந்த டனலுக்கு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு சாமி இருந்திருக்குங்க. மனுஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அந்த சாமி முன்னாடி போய் மண்டி போட்டு சாமி அந்த 41 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்கிற மாதிரி வேண்டியிருக்காரு. இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை பத்தி இன்னொரு மீம்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கே சிரிப்பு வந்துடும்.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் நல்ல செய்தி சொன்ன ஒரே ஆஸ்திரேலியன் இவர் தான் சொல்லியிருக்காங்க. எதை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஆமாங்க, வேர்ல்டு கப்பை தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எதை போய் எங்கே சிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க, நம்ம வீடியோட எண்டிங்கை வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.